பாப்பு குட் ஈவினிங் டா கண்ணுகளா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டா கண்ணா. குட் ஈவினிங் மேம். எம்டி செட் என்னன்னு பாத்துட்டோம் இல்லையா? என்ன யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், எம்டி செட்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்கடா கண்ணா, யாராவது ஒருத்தர், வாட் இஸ் மீன் பை எம்டி செட்? A set having no element is called. Very good, Ragana. A set having no element. Very good. Clap pannunga avulukku. Very good. Very good. Very good. Seri. Ipo adutha set paakalama Ragana. Screen share aguda? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Share ma'am. Adutha paarenga. Single na enna adikana artham? சிங்கிள்னா என்ன அர்த்தம்? சிங்கிள், வாட் இஸ் மீன் பை சிங்கிள்? என்ன கண்ணா சத்தமா பதில் பேசுங்க. ஒன், ஒன்லி ஒன். அது ஒன் கூட இல்ல, ஒன்லி ஒன், ஒன்னு மட்டும். புரியுதா கண்ணா? சிங்கிள் அப்படின்னா ஒன். வெரி குட் ராகண்ணா, வெரி குட். அதுதான் இப்ப அடுத்த செட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டான் செட். என்னடா கண்ணா சிங்கிள் டான் செட்? நம்ம சிம்பிளா எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னோம், அதேதான். A set which has only one element. இத நம்ம சிம்பிளா எழுதணும்னா எப்படி சொன்னோம், ஒரே மாதிரி எழுதிக்கலாம். A set having, இல்லையா? அப்படித்தானே எழுதணும். முதல் எம்டிக்கு என்ன எழுதணும்? A set having no element. ரைட்டா? நோ எலமெண்ட்னு. இப்ப இந்த இடம் மட்டும் மாறும். A set having என்னது? Only one element. அவ்வளவுதான் கண்ணு. A set having only one element is called a single down set. Right அடி கண்ணு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும், அதுக்கு பேர் தான் சிங்கிள் டான் செட். சரியாடி கண்ணு, ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறது தான் சிங்கிள் டான் செட். இங்க பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடி முத இத பாத்திரலாம். பிரைம் நம்பரை பத்தி படிச்சிருக்கோம் தானடா கண்ணா? பிரைம் நம்பர் பத்தி படிச்சிருக்கிறோம் தானே? நம்ம படிச்சிருக்கோமா படிக்கலையா? ரைட். பிரைம் நம்பர்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பிரைம் நம்பர்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் இல்ல அடிக்கணும், உடனே பயப்படாதீங்க. கவனி, பிரைம் நம்பர்னா என்னன்னா நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். புரியுதுங்களா? என் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். தமிழ்ல சொல்லணும்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்ணு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் டிவைசஸ், ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் ஒன் டேபிள்ல வரும். எந்த நம்பர் சொல்றோமோ அதே டேபிள்ல வரணும், அதுதான் வந்து பிரைம் நம்பர். ஒன் இஸ் நைதர் பிரைம் நார் காம்போசிட். ஒன்னு வந்து என்னது? பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. புரியுதுங்களா? பிரைம் நம்பர் என்னது? இது ஒன் வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா புரியலையா? பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அடுத்தது டூ எடுத்துக்கிட்டோம்னா அது பிரைம் நம்பரா இல்லையா செக் பண்ணி சொல்றீங்க. இப்ப சொல்லிட்டேன் நான், ஒன் டேபிள்ல வரணும், என்ன நம்பர் சொல்றீங்களோ அந்த டேபிள்ல வரணும், வேற எந்த டேபிள்லயும் வரக்கூடாது. அப்ப டூ வந்து பிரைம் நம்பரா இல்லையா? யார் சொல்றீங்க? யார் ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்லு? பிரைம் நம்பர் ஹர்ஷினி. ஹர்ஷினி, வெரி குட் ராகண்ணா. பிரைம் நம்பர் ஏன்டா கண்ணா பிரைம் நம்பர் இது? வெரி குட் ராகண்ணா, ஒன்னாலையும் டூவாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். கிளாப் பண்ணிடலாம் அவளுக்கு. வெரி குட் ராகண்ணா. அப்ப ஈவன் நம்பர். அடுத்த நம்பர் எடுக்கலாம். ரைட்டா? அடுத்த ஈவன் த்ரீயும் அதே மாதிரி தான். புரியுதுங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துரும், ரொம்ப இதெல்லாம் கிளாஸ் எடுத்தா. அதனால சொல்லிடுறேன், த்ரீயும் என்னது? ஒன் டேபிள், த்ரீ டேபிள். ஒன்னாலையும் த்ரீ ஆலையும் தான் டிவைட் ஆகும். ஆனா போர் எடுங்களேன். வெரி குட். சிக்ஸ் சொல்லுங்க. சிக்ஸ், சிக்ஸ் டூ டேபிள்ல வரும். ஒன் வரும், சிக்ஸ் வரும், டூ டேபிள்ல வரும். என்னது? புரியுதுங்களா? த்ரீ டேபிள்ல வரும். அப்ப டூவை தவிர மத்த எந்த ஈவன் நம்பருமே பிரைம் நம்பர் கிடையாது. த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் எது? டூ மட்டும்தான். புரியுதாடா கண்ணா? டூவை தவிர
வேற எந்த ஈவன் நம்பருமே என்ன கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. சரியாடி கண்ணு, புரியுதா? இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the set of all even prime numbers. இது என்ன ஃபார்ம், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இது என்ன ஃபார்ம்? மூணு ஃபார்ம் படிச்சோமா? செட்டை வந்து நம்ம மூணு ஃபார்ம்ல கொடுக்கலாம். என்னது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், இல்லாட்டி ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். வெரி குட் ராகனா, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். சூப்பர் டிமைல். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ இதுக்கு நான் ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆன்சர் எழுதுறேன் டிக்கன். The set of all even prime numbers in Raga. Even prime number, yedu mattum dhaan nama sonno? Two. Appa idu singleton set ah illaya? Singleton set. Very good Raga, na idu singleton set. Yeah. Single element is there. Only one element. Illati enna solla? A set having, puriyudha adikanna? A set having single element. இதுலயே இருக்குது சிங்கிள் எலிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான், புரியுதுங்களா? ஒன்லி ஒன் சிங்கிள் டான். இதை எப்படி படிக்கணும்? சிங்கிள் டான் செட். புரியுதா அடிக்கணும்? சிங்கிள் எலிமெண்ட், ரைட்டா? ஒன்லி ஒன் எலிமெண்ட். அடுத்தது கவனிங்க, இங்க இது என்ன ஃபார்ம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க டிக்கண்ண, இது என்ன ஃபார்ம்? சத்தமா பேர் சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம். சிங்கிள் செட் இல்லடி கண்ணே. இது என்ன ஃபார்ம்னு கேக்குறேன், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா, செட் பில்டர் ஃபார்மா, இல்ல ரோஸ்டர் ஃபார்மா? மேம் செட் பில்டர், செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம் மேம். வெரி குட் மா, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கிரெடிட் போகும். அல்ஃபிதாங்க மேம். அல்ஃபிதா, வெரி குட். செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், வெரி குட் ராகனா. இப்போ இத எப்படி ரீட் பண்ணனும்னா, தி செட் ஆஃப், கவனி இந்த இந்த பிராக்கெட்டுக்காக, தி செட் ஆஃப், the set of, இந்த x க்கு என்னது? all x, the set of all x. இதுக்கு என்ன அவசியம் எழுதணும்? such that, such that, புரியுதா? the set of all x such that, இந்த இடத்துல பாரு, x is greater than 3 and less than 5. x is, புரியுதா? எப்படி ரீட் பண்ணுன்றதை இதை எழுதி காட்டுறேன். x is greater than 3 and என்ன சொல்லணும்? and less than 5. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப், இது வந்து ரூல், இது டைப் ஆஃப் ஏ நம்பர், என்ன டைப்? x belongs to natural number. அப்ப 3 க்கும் 4 க்கும் இடையில என்ன நம்பர் இருக்குது? What is the number between 3 and 5? 3 and 4 ன்ற நான் இல்லையா, அப்படிதானே சொன்னேன். சொன்ன பிரியங்கா பாப்பு, நம்ம வந்து டூ எலிமெண்ட் அடிக்கணும் சொன்னோம், ஏண்டா கண்ணா? ஒரு எலிமெண்ட் தானே சொன்னோம், எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பாக்கணும் நீ. அப்ப போர்ன்றது ஒரே ஒரு எலிமெண்ட் தானே, அங்க போர் எலிமெண்ட்ஸா இல்ல? சரியா? வெரி குட் ராகண்ணா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதனால ஒன்லி ஒன் எலிமெண்ட் இங்க. இப்ப போர் அப்படின்னு எழுதணும்னா கவுண்ட் பண்ணு, இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, கவுண்ட் பண்ணணும். இப்ப சப்போஸ் இதுல எத்தனை எலிமெண்ட் ராகண்ணா இருக்குது பிரியங்கா, சொல்றீங்க அண்ணா? 3 எலிமெண்ட்ஸ். வெரி குட் ராகண்ணா. இப்ப பாரு, 1 2 3. இப்ப கேக்குறேன், இதுல எத்தனை எலிமெண்ட் ராகண்ணா இருக்குதே பாப்பு? கவுண்ட் பண்றீ. அப்ப இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குதே? 1 எலிமெண்ட். வெரி குட் மா, இப்ப கிளியர் ஆயிடுச்சா ராகண்ணா உனக்கு? வெரி குட். ஆனால் தப்பா சொல்றோம் நினைக்கவே வேணாங்கண்ணே, தப்பா சொன்னா அதுல இருந்து நிறைய கத்துக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நீ தப்பா சொன்னதுனாலதானே இதெல்லாம் தெரிஞ்சது உனக்கு. வெரி குட்டா, புரியுதா? வெரி குட் ராகண்ணா, அதுதான். அதனால சிங்கிள் டான் செட்னா சொல்லிருவியா? இப்ப ரெண்டு டெபினிஷனும் உன்னால சொல்ல முடியுமா? எல்லாராலையும் எம்டி செட்டுக்கும் சிங்கிள் டான் செட்டுக்கும் டெபினிஷன் சொல்ல முடியுமா? முடியாதா?
எஸ் மேம் சொல்லலாம் தானே கண்ணே ஒவ்வொருத்தரா சொல்லு பாக்கலாம் எதையும் பார்க்க கூடாது பார்க்காம சொல்லணும் எ செட் ஆவீங்க காமனா வச்சிருன்னு சொல்லிட்டேன் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாக்கலாம் சொல்லணும்டி கண்ணே தப்பா இருந்தா பரவாயில்லன்னு மிஸ் சொல்லிருக்கேன் நானு க்ளூவும் கொடுத்துட்டேன் எசெட் ஹேவிங்ன்றது காமனான ஒரு வேர்ட்ஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் எசெட் ஹேவிங் எம்டிக்கு என்ன போடணும் மேம் எசெட் ஹேவிங் நோ எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் எம்டி செட் யா பேர் சொல்லிட்டு சொல்லுடா கண்ணா மேகாஸ்வியா மேம் சூப்பர் டி கண்ணே வெரி குட் ரி மைல வெரி குட் ரி கண்ணே அடுத்து வேற யாராவது சிங்கிள் டம் செட் சொல்லுங்க யார் சொல்வீங்க மேம் ஹர்ஷவர்ஷினி மேம் சொல்லுடா கண்ணே சொல்லுமா கொஞ்சம் கிளியரா கேக்கல எ செட் ஹேவிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இஸ் கால்ட் சிங்கிள் டான் செட் வெரி குட் ராகனா புரிஞ்சுதா புரியலையா சரி இப்ப அடுத்தது ஃபைனைட் செட் அதுலயே வார்த்தை இருக்கு இது எப்படி சொன்னேன் எ செட் ஹேவிங் சிங்கிள் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னோம்ல சிங்கிள் டானுக்கு ஒன்லி ஒன் எலிமெண்ட் புரியறதுனால சொல்றேன் இப்ப ஃபைனைட் செட்டுக்கு யாராவது ஒருத்தர் நீ முத சொல்லு பாக்கலாம் நீயா சொல்லு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்றீங்கண்ண சொல்லுங்க அதுலயே இருக்கு ஃபைனைட் செட்னு இருக்குது எ செட் ஹேவிங்ன்றது காமன் சொல்லு பூஜிதா சொல்லுமா நீ சொல்லணும் சொல்லுடா இப்ப எசெட் ஹேவிங் சொல்லு கண்ணு புஜிதா சொல்லு கண்ணு மேம் எசெட் ஹேவிங் ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஃபைனட் செட் சூப்பர் மா எசெட் ஹேவிங் ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஃபைனட் செட் வெரி குட் ராகனா இத தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன் வேற ஒண்ணும் இல்ல ஃபைனட் அப்படின்றது என்ன அர்த்தம்னு தெரியும் finite அப்ப என்ன limit ஆயிடுது finite னா என்ன ஆயிடுது limit ஆயிடுது அப்ப என்ன அர்த்தம் you will be able to count it you will be able to count it அப்ப என்ன இன்னொரு விதமா சொல்லலாம் யாராவது மாத்தி இப்ப count it ன்னு சொல்லிட்டேன் clue கொடுத்திருக்கேன் வேற மாதிரி எப்படி மாத்தி சொல்லலாம் பேர் சொல்லி சொல்றா கண்ணா அப்பதான் உன அப்ரிஷியேட் பண்ண முடியும் சொல்லுடா கண்ணா a set having finite number க்கு பதிலா அந்த finite க்கு பதிலா வேற ஒரு வார்த்தை போடுங்கன்ற இப்ப finite னா கவுண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் அத நேத்து வார்த்தையும் சொல்லுமா மேம் ஆர்ஸ் ஹர்ஷவர்ஷினி சொல்றேன் மேம் சொல்லுமா ஹர்ஷவர்ஷினி மேம் a set having countable வெரி குட் ராகனா countable elements னா நான் இன்ன கொஞ்சம் அழகா finite number ஆகுன்னு சொல்லல அந்த finite மட்டும் தான ரீப்ளேஸ் பண்ண சொன்னேன் ஏன் அந்த number ஆ சொல்றீங்க அப்ப என்ன சொல்லலாம் a set having countable number of elements avla dandi kanna megharshini very good arshavarshini arshavarshini number of vida venda puriyada a set having countable number of elements is called enadhe enadhe finite set finite set anal rendu vidhama ezhudalam rendu vidhama ezhudalam puriyada ipa share pannalama ore nimisham paarenga இப்ப பாருங்க நீங்க என்ன இருக்குன்னு என்னது இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம் கவுண்டபிள் ஞாபகம் வரலன்னா இந்த ஃபைனட்ன்ற வார்த்தை இதுல இருக்கு அதனால ஃபைனட் எழுதிக்கிறோம் ரைட்டா ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் எழுதணும் ஏன்னா நிறைய வரும் இதுல ஒன்லி ஒன்னுன்றதுனால எலிமெண்ட் அப்படின்னு எழுதுனாங்க அதுல நோ வர்றதுனால எலிமெண்ட்னு எழுதுனாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க நீ இதெல்லாம் ஆனா நோட் பண்ணணும் நீங்க நோட் பண்ணுங்கடா நோட் பண்ணுங்கடான்றாங்கல்ல இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும் நீ கண்ணுங்களா சரியா ஒன்லி ஒன் எலிமெண்ட் எம்டில நோ எலிமெண்ட் இதுல ஒன்லி ஒன் எலிமெண்ட் இதுல என்னது ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபைனட்டுக்கு பதிலா வேற என்ன வார்த்தை எழுதலாம்னு சொன்னேன் மிஸ் கவுண்டபிள்
ரைட்டா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் னு எழுதுறோம் அதுக்கு பேர் தான் என்னது ஃபைனட் செட் அதுக்கு பேர் தான் என்னது ஃபைனட் செட் அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ஃபைனட் வரைக்கும் பார்க்கலாம் போறோம் நாளைக்கு மிச்சம் பார்க்கலாம் ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கும் டேட்டா வேணும் இன்னும் டென்த் இருக்காங்க எயித் இருக்காங்க ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் எ செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது ஃபைனட் செட்டா இல்லையா ஃபைனட் செட் வெரி குட் ஏண்டாக்கா நான் ஃபைனட் செட் ஏண்டாக்கா நான் ஃபைனட் செட் மேம் கவுண்ட் பண்ண முடியுங்க வெரி குட் ராக்கா நான் உங்க ஃபேமிலில எத்தனை பேருன்னு ஒன்னால கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா வெரி குட் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க எ செட் ஆஃப் இன்டோர் இல்லாட்டி அவுட்டோர் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க முத த செட் ஆஃப் இன்டோர் கேம்ஸ் யூ ப்ளே இன்டோர் கேம்ஸ்னா எதை எதை சொல்லுவீங்க நீங்க கேரம் போர்டு வேற இன்டோர்னா என்ன வீட்டுக்குள்ள அதாவது நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு போகாம விளையாடுறது வீட்டுக்குள்ள என்ன விளையாடலாம் கேரம் விளையாடலாமா வேற சீட்டு விளையாடலாம் கார்ட்ஸ் விளையாடலாம் இல்லையா கரெக்டா கரெக்ட் இல்லையா வேற என்ன விளையாடலாம் வேற என்ன கேம் விளையாடலாம் நம்மன்றது சொல்லணும் அது மாதிரி இப்ப நிறைய எல்லாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா அதனால கடகடன்னு போயிடலாம் சரியா நீங்க விளையாடுவீங்களா எல்லாரும் என்னது ட்ரூத் அண்ட் டேர் விளையாடுறீங்க நிறைய பேர் இல்லையா அதெல்லாம் இன்டோர் கேம்ஸ் தான் மியூசிக்கல் சேர் கூட இன்டோர் கேம்ஸ் தான் அதனால அதை கிரவுண்ட்ல வச்சு விளையாடுறோம்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா அவுட்டோர் கேம்ஸ் அப்ப அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது நீ விளையாடக்கூடிய இன்டோர் கேம்ஸ் யூ பிளேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க யூ பிளே அப்படின்ற வார்த்தை வந்துருக்குது கரெக்டா அப்ப நீ என்ன இன்டோர் கேம்ஸ் விளையாடுவன்றது யூ வில் பி ஏபிள் டு கவுண்ட் இட் ஆர் நாட் அதே மாதிரிதான் அவுட்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எதை சொல்லலாம் நம்ம அவுட்டோர் கேம்ஸ்னா பேட்மிண்டன் கால்ஃப் வாலிபால் த்ரோபால் அப்ப இதெல்லாம் என்னது இதுவும் அப்படிதான் கவுண்டபிள் அப்ப ஃபைனட் அடுத்தது பாருங்க எ செட் ஆஃப் கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இல்லையா அப்ப அது ஃபைனட் அதுக்கப்புறம் பாருங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 என்னென்ன ஃபேக்டர்ஸ் கவுண்டபிளா இல்லையா 136 இல்லையா அடுத்தது 2 டேபிள் எடுத்தா இதுல பாதி இல்லையா அப்ப 30 ல பாதி 15 6 ல பாதி என்னது ஹாஃப் எவ்வளவு 3 அப்ப என்னது 15 plus 3 18 அடுத்த 3 டேபிள்ல 3 12 அடுத்தது 4 ல 4 9 அதுக்கு அப்புறம் 6 சோ வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் 1 2 3 4 6 9 12 18 36 கரெக்டா கரெக்ட் இல்லையா புரியுதா அப்ப இது ஃபைனட் செட்டா என்ன ஃபைனட் செட் வேற ஏதாவது டேபிள் வருதான்னு பாருங்க 6 க்கு அப்புறம் 7 டேபிள் வருதா 8 டேபிள் வருமா 8 டேபிள் வருமா வராது 9 டேபிள் வரும் ஆனா 9 ஏற்கனவே எழுதிட்டோம் இதுல அதனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு என்னன்னா பார்த்தா சிங்கிள் டான் செட்டும் ஃபைனட் செட்டும் பார்த்தோம் சரியா ரைட்டா அதனால நல்ல விதமா ரீகால் பண்ணுங்க இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க உங்க டெய்லி லைஃப்ல எங்கெங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணும் சிங்கிள் டான் செட் என்ன புரியுதா இப்ப நான் சொல்லுவேன் நீ யூஸ் பண்றதுல பெஸ்ட் ட்ரெஸ் தி பெஸ்ட் ட்ரெஸ் அப்ப ஒரு ட்ரெஸ் தான் சொல்ல முடியும் தி பெஸ்ட் ட்ரெஸ்னா உங்ககிட்ட இருக்கிறதுல தி பெஸ்ட் ட்ரெஸ்னா அப்ப அது என்னவா வரும் சிங்கிள் டான்ல வரும் புரியுதா இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுடிதார் எத்தனை சுடிதார் இருக்கு ஹவு மெனி சுடிதார்ஸ் ஆர் தேர் அப்படின்னா கவுண்டபிள் அப்ப ஃபைனட் செட் புரியுதா டெய்லி லைஃப்ல எங்க அதெல்லாம் வருதுன்னு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஓகேவா தேங்க்யூ அப்படியே ஒவ்வொருத்தரா லெஃப்ட் ஆகணும் சரியா ஒவ்வொருத்தரா லெஃப்ட் ஆகணும் தேங்க்யூ சோ மச்